Good morning, student. Today, 12th physics class, conductors at electrostatic equilibrium. Electrostatic equilibrium la conductors irukkum bolude adude properties pathi nama paaka porom. Or interesting ana question ma, idhula neriya concept nama nalla purinjikira maari irukum. Nalla nama purinjikitom appadina creativity questions edhaavadhu ketalum easy ah nama answer pandrathukku easy ah irukum namakku. Sariya? Electrostatic equilibrium appadina enna nu first nama paakalam. இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு அப்படினா அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கும். ரேண்டமா அப்படி என்ன மீனிங் அப்படினா எல்லா டைரக்ஷன்லயுமே அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல போகாம அது எந்த டைரக்ஷன்ல வேணாலுமே எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். நாம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணாத வரைக்கும் அந்த எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்க அப்படினா ரேண்டமா எல்லா டைரக்ஷன்லயுமே மூவ் ஆயிட்டு இருக்கும். சரியாப்பா? நாம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட நாம அந்த கண்டக்டர் மேல அப்ளை பண்ணோம் அப்படினு சொல்லி பார்த்தோமா அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படினு சொல்லி சொல்றோம். சரியாமா? அப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணாத வரைக்கும் அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படினா ரேண்டம் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். சரியா? அப்போ அந்த கண்டக்டரோட நெட் எலக்ட்ரிக் கரண்ட் என்ன அப்படினு சொல்லி நம்ம பார்த்தோமாக்க ஜீரோ. என்னக்கா பர்టిక్యులர் டைரக்ஷன்ல எலக்ட்ரானோட மோஷன் இல்ல. அதனால அந்த கண்டக்டர்ல கரண்ட் இருக்காது. அப்போ அந்த கண்டக்டரை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல அந்த கண்டக்டர் இருக்கு அப்படினு சொல்லி நம்ம சொல்றோம். சரியாமா? சோ அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அந்த கண்டக்டரோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்படினா அந்த கண்டக்டர்ல எப்படி இருக்கணும்னா அந்த இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரேண்டம் மோஷன்ல இருக்கணும். ரேண்டம் டைரக்ஷன்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும். நெட் எலக்ட்ரிக் கரண்ட் பாத்தீங்க அப்படினாக்கா ஜீரோவா இருக்கணும். அப்பதான் அந்த கண்டக்டர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல இருக்கு அப்படிங்கறத நாம எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ அந்த கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல இருக்கு அப்படினா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். ஃபோர் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ எவ்ரிவேர் இன்சைட் தி கண்டக்டர். இப்போ அந்த கண்டக்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாத்தீங்க அப்படினாக்கா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல அந்த கண்டக்டர் இருக்கும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஜீரோ. சரியாமா? இது பாத்தீங்க அப்படின்னாக்கா சாலிடா இருக்கும். அந்த கண்டக்டர் சாலிடா இருந்தாலும் அல்லது ஹாலோ ஷேப்ல இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த கண்டக்டர்ல ஜீரோவா தான் இருக்கும். எப்போ அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல. சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பார்ட்டா இதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னாக்கா அந்த கண்டக்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ. சப்போஸ் ஜீரோவா இல்லாம இருந்து அந்த கண்டக்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த கண்டக்டர்ல நம்ம பார்த்துட்டோம், நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல அந்த கண்டக்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ. சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் மேல ஃபோர்ஸ் வந்து செயல்படுறதுனால அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ சார்ஜஸ் எல்லாம் ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல மூவ் ஆனச்சு அப்படின்னாவே அதை நம்ம என்ன கண்டு சொல்றோம், கரண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ கரண்ட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? நாம பார்த்தோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ரேண்டம் மோஷன்ல இருக்கணும், நெட் கரண்ட் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஜீரோவா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஆனா சப்போஸ் அந்த கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அதே மாதிரி அப்போ அதுக்கு வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அந்த கண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இது நாம முன்னாடி பார்த்த கான்செப்டுக்கு அப்படியே முரண்பாடா இருக்கு. ஓகேவா கண்ணு? ஸோ அப்போ அது தவறு தானே? அப்போ அந்த கான்செப்டே தப்பா போகுது இல்லையா? ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் கண்டக்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன கண்ணு? ஜீரோ. நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே. இப்போ நாம இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சரி, ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கண்டக்டர்ல நாம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக் ஃபீல்டை நாம இப்போ அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கண்டக்டருக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிஃபார்மா இந்த மாதிரி யூனிஃபார்மா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இப்போ நாம இந்த கண்டக்டர்ல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த மாதிரி டைரக்ஷன்ல நாம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த கண்டக்டர்ல நம்ம அப்ளை பண்ணுவோம். சரியாமா? இப்படி அப்ளை பண்ணும் பொழுது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை நாம இந்த கண்டக்டர் மேல அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும் பொழுது இந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் குள்ளிய குட்டி அதெல்லாம் இந்த கண்டக்டருடைய லெஃப்ட் சைட்ல ஆக்சலரேட் ஆகிட்டு அரேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும்.
சரியா நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டக்டர்ஸ்ல அப்ளை பண்ணும் பொழுது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கண்டக்டர் லெஃப்ட் சைடில் அலைன் ஆகும். அதே மாதிரி இந்த கண்டக்டருடைய ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இந்த மாதிரி அலைன் ஆகும். அப்போ இந்த கண்டக்டருடைய லெஃப்ட் சைடை நம்ம நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கண்டக்டருடைய ரைட் சைடு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண மாட்டி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணேன் எங்கள் பிளேட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அலைன் ஆக ஆரம்பிச்சுது. சரியா ஆக்சிலரேட் ஆகிட்டு இந்த லெஃப்ட் சைடு அலைன் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ் ஆக்சிலரேட் ஆகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கண்டக்டருக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வந்து நம்ம இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் நம்ம அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சரியாம்மா நம்ம அப்ளை பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் கண்டிருக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா இப்போ இந்த கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதாவது இந்த டைரக்ஷனில் இருக்கும். இதை நம்ம இ இன்டர்னல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். எவ்வளோ தூரத்துக்கு அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலான வேல்யூ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் நல்லிஃபைட் ஆகிடும், ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடும். சரியா அப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா? இருக்காது. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னடா குட்டி? ஜீரோ. நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டக்டருக்குள்ளே அப்ளை பண்ணும்பொழுது இந்த கண்டக்டருக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அது இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அதனால் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவல் மேக்னிட்யூடு, ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ரெண்டு ஒன்று ஒன்று என்ன கண்டு பண்ணிக்குது? கேன்சல் பண்ணிக்குது. அதனால் இந்த கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணேன்? ஜீரோ. இப்போ கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியாம்மா இது எவ்வளோ டைமில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 10⁻⁶ நடக்கும். சரியாம்மா இந்த ஸ்டேட்டை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10⁻⁶ இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியாம்மா அந்த இன்ஸ்டன்டானியஸ் டைமில் இந்த ப்ராசஸ் நடக்குது. சரியாம்மா நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். தெர் இஸ் நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர். ஓகேவா கண்டக்டருக்குள்ள ஓகேவா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் கண்டக்டர் இருக்கும் பொழுது அந்த கண்டக்டருக்குள்ள நெட் சார்ஜ் வந்து ஜீரோ. சப்போஸ் அந்த சார்ஜ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டருடைய சர்ஃபேஸில் மட்டும்தான் சார்ஜஸ் வந்து இருக்க முடியும். சரியா அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்பிட்டரி ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணாலும் ஒரு கண்டக்டர் இருக்கும். இப்போ இந்த கண்டக்டருடைய இன்சைட் கண்டக்டர் நம்ம என்ன கண்டு பார்த்தோம்? நெட் சார்ஜ் ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். இப்போ இந்த கண்டக்டருக்கு க்ளோஸாக இந்த சர்ஃபேஸுக்கு க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு இமேஜினரி சர்ஃபேஸை காசியன் சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரியாம்மா இப்போ நம்ம இந்த காசியன் சர்ஃபேஸுக்கு காஸ் இந்த இமேஜினரி சர்ஃபேஸ் இதுக்கு நம்ம காஸ் லவ் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். நம்ம பார்த்தோம் தெர் இஸ் நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர். இன்சைட் த கண்டக்டரில் கியூ நெட் ஈக்குவல் டு ஜீரோ. அது எப்படி ஆகுது அப்படிங்கிறத காஸ் லவ் அப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம படிச்சுட்டா குட்டி இப்போ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு காஸ் லாவை நம்ம அப்ளை பண்ணலாம். காஸ் லாவுக்கு என்ன கண்ட ஃபார்முலா பார்த்தோம் நம்ம? பை இ ஈக்வல் டு க்ளோஸ்டு இன்டகிரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஈக்வல் டு கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி நம்ம காஸ் லா பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா எவ்வளோ டைம் நம்ம பார்த்துட்டோம்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கண்டு பார்த்தோம்? இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ அப்படின்னா பை என்ன கண்ணு? கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் இருக்காதாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டும் இல்லைனாலும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் இருக்காது. சரியா பை ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா பையும் என்னடா குட்டி? ஜீரோ. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் ஜீரோ. ஸோ அப்போ ஜீரோ ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். அப்போ நெட் சார்ஜ் இந்த கண்டக்டருக்குள்ள அந்த காசியன் சர்ஃபேஸுக்குள்ள நெட் சார்ஜ் என்ன அப்படின்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா கியூ என்க்ளோஸ்ட் ஈக்வல் டு ஜீரோ. சரியாம்மா அதான் சொல்லியிருக்காங்க நமக்கு செகண்ட் பாயிண்ட்ல.
there is no net charge inside the conductor. இந்த இந்த கண்டக்டருக்குள்ள பாத்தீங்க அப்படினாக்கா நெட் சார்ஜ் இருக்காது. காஸ் லா அப்ளை பண்ணி நம்ம அழகா இத புரிஞ்சிக்கிறோம். சப்போஸ் நீங்க இந்த கண்டக்டருக்குள்ள சார்ஜ் நீங்க பிரசன்ட் பண்ணீங்க வச்சீங்கனாலும் பாத்தீங்க அப்படினாக்கா அது சடனா அந்த சர்ஃபேஸ் வந்து ரீச் ஆயிடும். சரியாமா? இது செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். The electric field outside the conductor is perpendicular to the surface of the conductor. அந்த கண்டக்டர் இருக்கு அப்படினாக்கா அந்த கண்டக்டருக்கு அவுட்சைடுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்பயுமே அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதனுடைய மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்மா பை எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சரியாம்மா? இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்கு. சரியாம்மா? இதில் இன்சைட் த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன நம்ம பார்த்தோம், ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கண்டக்டரில் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் சார்ஜ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னாக்கா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் அந்த சர்ஃபேஸுக்கு கண்டக்டருடைய சர்ஃபேஸுக்கு எப்பயுமே பர்பண்டிகுலராக இருக்கும். சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சர்ஃபேஸுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருக்கும். சப்போஸ் இங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பெண்டாகி வரும். இந்த மாதிரி வரும்பொழுது இந்த இடத்துல கொஞ்சம் பெண்டாகி வரும். ஏன்னா சர்ஃபேஸு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்பண்டிகுலராக வரும். சரியா? சப்போஸ் இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போதும் கொஞ்சம் பெண்டாகி வரும். இந்த மாதிரி பெண்டாகி வரும். ஏன்னா சர்ஃபேஸ் இங்கே இருக்குது, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ பன்னெண்டுக்கு ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 90 இருக்கும். ஓகேவா? அதுதான் அந்த கான்செப்ட். எப்பயுமே சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்பண்டிகுலராக தான் இருக்கும். சரியா? ஏன் நார்மலாக இருந்தால் என்ன ஆகும், ஏன் நார்மலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஏன் அதுக்கு பேரலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் இதுதான் சர்ஃபேஸ், இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ அந்த சார்ஜஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகும் இல்லையா? அந்த சார்ஜ் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆக்சிலரேட் ஆகும். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஆக்சிலரேட் ஆகும். அப்போ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் அந்த எலக்ட்ரான் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே அங்கே நெட் கரண்ட் வந்து நமக்கு இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா கண்ணு? அப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் என்ன கண்ணு, ரேண்டம் மோஷனில் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சர்ஃபேஸுக்கு பேரலாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூக்குலிபிரியம்ல நெட் கரண்ட்டு நம்ம என்னென்னு கண்டு பார்த்தோம், நெட் எலக்ட்ரிக் கரண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஜீரோவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இருந்தால் தான் அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூக்குலிபிரியம்ல அந்த கண்டக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்குது, பேரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு சர்ஃபேஸுக்கு இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கிறதுனால நெட் கரண்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ அந்த கண்டக்டரை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூக்குலிபிரியம்ல இருக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த கண்டக்டர் இருக்கு அப்படின்னா கண்டக்டருடைய சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்பண்டிகுலராக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈக்வல்டு சிக்மா பை எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். சரியாம்மா? ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் நாம் எடுத்துக்கிறோம், ஒரு ஆர்பிட்டரி சர்ஃபேஸ் நாம் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மாக பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸை, சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரியாம்மா? இதில் இந்த சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் அந்த கண்டக்டருக்குள்ள உள்ளே பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? அந்த கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அந்த கண்டக்டருக்குள்ள இந்த சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ் இதனுடைய ஏரியாவை நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ காஸ் லா அப்ளை பண்ணி இந்த காசியன் சர்ஃபேஸுடைய டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி கேஸ்லேயே பார்த்தோம் இல்லையாம்மா, அதே மாதிரி தான் இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை இதை நம்ம டாப் சர்ஃபேஸ், கரும்பு சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி த்ரீ பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். காஸ் லாவுக்கு நமக்கு என்ன கண்ணு ஃபார்முலா, பை ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டகிரல் E vector dot dA vector equal to Q enclosed by epsilon naught.
okay mama so now we have in the closed integral e vector da da vector three surface ku nam divide panni ezhudrom munadi ipo last case la nam paathirukom eppadi kutti ezhudrom integral e vector dot da vector enna surface kanna top surface illiya top surface அப்புறம் என்ன குட்டி பாத்தோம் பிளஸ் இன்டெக்ரல் e வெக்டார் டாட் da வெக்டார் கர்வ்ட் சர்ஃபேஸ் அப்படினு சொல்லி பார்த்தோம் லாஸ்ட் கேஸ்ல ஞாபகம் இருக்காதாமா ஒரு டைம் அத ரீகால் பண்ணீங்க சரியா நெக்ஸ்ட் थर्ड वन பாட்டம் சர்ஃபேஸ் அப்படினு சொல்லி நாம பார்த்தோம் அப்ப இன்டெக்ரல் e வெக்டார் டாட் da வெக்டார் என்ன சர்ஃபேஸ்னா குட்டி பாட்டம் சர்ஃபேஸ் அப்படினு சொல்லி நாம பார்த்தோம் ஞாபகம் இருக்காதாமா சரி இப்போ இந்த ஈக்குவேஷனை நாம எப்படி கண்டு எழுதுறோம் முன்னாடி நாம பார்த்தோம் இன்டெக்ரல் e da cos தீட்டா அப்படினு சொல்லி பார்த்தோம் டாப் சர்ஃபேஸ் இல்லையா இல்ல தீட்டா அப்படினா என்ன கண்ண ஆங்கிள் बिटवीन e and da அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட்க்கும் அதே இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாத்தீங்க அப்படினா பாசிட்டிவ் சார்ஜ் சோ ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த கண்டக்டர்ல இருந்து ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும் da அப்படிங்கிறது ஸ்மால் ஏரியா எலமெண்ட் அந்த ஏரியா எலமெண்ட் அப்படினாக்கா இந்த ஏரியாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் டிரா பண்ணனும் அப்படினா இதுதான் ஏரியா எலமெண்ட் சோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோ ஏரியா எலமெண்ட்டும் ஒண்ணுக்கொண்ணு எப்படி கண்ணு இருக்கு parallel அதுக்கு நார்மல் டிரா பண்ணனும் அப்படினா நான் கண்டு எப்படி ஒண்ணுக்கொண்ணு parallel இருக்கு அப்ப இந்த கேஸ்ல தீட்டா ஈக்குவல் என்ன கண்ணு 0 அப்ப cos 0 வேல்யூ என்னடா குட்டி 1 அப்ப இந்த டம் என்னடா குட்டி ஆயிடும் 1 சோ அப்ப இந்த டம் இப்படி எழுதலாம் இன்டெக்ரல் e da அப்படினு சொல்லி எழுதலாமா என்ன சர்ஃபேஸ் கண்ணே டாப் சர்ஃபேஸ் நெக்ஸ்ட் கர்வ்ட் சர்ஃபேஸ் பாருங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் கர்வ்ட் சர்ஃபேஸ் அப்படினாக்கா அதே மாதிரி இன்டெக்ரல் e da cos தீட்டா தீட்டாவோட வேல்யூ பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படினாக்கா பாதி வந்து என்ன கண்ணா இருக்கு அந்த கண்டக்டருக்குள்ள பதிஞ்சிருக்கு அப்ப இன்சைடு தி கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 அப்ப அந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் உடைய ஹாஃப் பார்ட் உடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ரிமைன் மேல தெரியல அந்த பார்ட்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படினா இப்போ இதுக்கு நம்ம நார்மல் டிரா பண்ணோம் அப்படினா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா நார்மல் இருக்கும் அப்ப தீட்டா ஈக்குவல் இந்த கேஸ்ல எவ்வளவு கண்ணே 90 cos 90 உடைய வேல்யூ என்னடாமா 0 அப்ப டோட்டலா இந்த டம் என்ன குட்டி ஆயிடும் 0 ஆயிடும் சரியா அதே மாதிரி நெக்ஸ்ட் பாட்டம் சர்ஃபேஸ் பாருங்க அந்த சிலிண்டரிகல் சர்ஃபேஸ் காசியல் சர்ஃபேஸ் அந்த சிலிண்டரிகல் சர்ஃபேஸ் உடைய பாட்டம் அந்த கண்டக்டருக்குள்ள பதிஞ்சிருக்கு இன்சைடு தி கண்டக்டருக்குள்ள இருக்கு அப்ப இன்சைடு தி கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குமா இருக்காது சோ அப்ப இந்த தேர்ட் கேஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னமா 0 சோ அப்ப டோட்டலா இந்த காசியல் சர்ஃபேஸ் உடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன கண்ட ஃபார்முலா அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா பை e ஈக்குவல் டு இன்டெக்ரல் e da ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா q என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் நமக்கு தெரியும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஏன்னா நம்ம நிறைய கேசஸ்லயே அதை பார்த்துட்டோம் சிலிண்டரிகல் சர்ஃபேஸ் சோ அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாமே எப்படி இருக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும் da வை இன்டெக்ரல் பண்ணா a வரும் இல்லையா குட்டி சோ அப்ப இது எப்படி குட்டி எழுதலாம் e into a equal to q enclosed by epsilon naught அப்படினு சொல்லி நாம எழுதலாம் q அப்படிங்கிறது நெட் சார்ஜ் சோ அப்ப அந்த சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய நெட் சார்ஜ் நாம முன்னாடி கேஸ்லயே படிச்சோம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கறத சிக்மா ஈக்குவல் டு q பை a அப்படினு சொல்லி நாம படிச்சோம் ஞாபகம் இருக்கலாமா இதுல இருந்து சார்ஜ் மட்டும் வேணும் அப்படினா q ஈக்குவல் டு சிக்மா a ஓகேவா இதெல்லாம் பார்த்த கேஸ் தானமா சோ அப்ப சார்ஜ் ஈக்குவல் நாம என்ன கண்டு போட்டுக்கலாம் சிக்மா a பை எப்சிலான் a வு a வு என்ன கண்ட ஆயிடும் கேன்சல் ஆயிடும் சோ அப்ப e ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் r அப்போ நம்ம டால் ஃபைல் பார்த்தோம் இல்லையா இன்ஸ் அந்த கண்டக்டர் இருந்துச்சு அப்படினா அந்த கண்டக்டருக்கு எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த கண்டக்டருடைய சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும் அதனுடைய மேக்னிட்யூட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா e ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் வெக்டர் ஃபார்ம்ல சொன்னோம் அப்படினா e வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் n கேப் அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும் n கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டர் சரியாமா நெக்ஸ்ட் फोर्थ பாயிண்ட் நாம பார்க்க போறோம் फोर्थ பாயிண்ட் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாடிக் பொட்டன்ஷியல் ஹஸ் தி சேம் வேல்யூ ஆன் தி சர்ஃபேஸ் அண்ட் இன்சைட் ஆஃப் தி கண்டக்டர் அந்த எலக்ட்ரோஸ்டாடிக் பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படினாக்கா சர்ஃபேஸ்லயும் அந்த கண்டக்டர்லயும் இன்சைட் தி கண்டக்டர்லயும் பாத்தீங்க அப்படினாக்கா பொட்டன்ஷியல் சேமா இருக்கும் அப்படிங்கறத தான் फोर्थ பாயிண்ட் எலக்ட்ரோஸ்டாடிக் ஈக்விலிபிரியம் உள்ள அந்த கண்டக்டர் இருக்கும் பொழுது அதனுடைய फोर्थ பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் சரியாமா நாம இந்த மாதிரி ஒரு கண்டக்டரை நாம கன்சிடர் பண்றோம் இந்த மாதிரி ஒரு கண்டக்டரை நாம கன்சிடர் பண்றோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா
அந்த இன்சைடுல கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன நடக்குது நாம என்னன்னு பார்த்தோம் E equal to 0 அப்படினு சொல்லி நாம பார்த்தோம் இல்லையாமா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்பவுமே அந்த சர்ஃபேஸ்க்கு எப்படி குட்டி இருக்கும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும் பேரலலா இருக்காது அப்படினு சொல்லி நாம பார்த்தோம் இல்லையா அப்ப அந்த சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்கு அப்படினா அந்த சர்ஃபேஸ்ல ஒரு சார்ஜ் நாம மூவ் பண்ணனும் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த வர்க்குமே நாம பண்ண தேவை இல்ல சரியா அப்போ இந்த சர்ஃபேஸ்ல எல்லா பாயிண்ட்லயும் பாத்தீங்க அப்படினாக்கா பொட்டன்ஷியல் சேமா இருக்கும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சிக்கிறோம் அப்ப ரெண்டு பாயிண்ட்க்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது இருக்கவே இருக்காது பொட்டன்ஷியல் சேமா இருந்துச்சுனாக்கா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இருக்காது இதுதான் நம்ம ஈர்ப்பு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படினு சொல்லி நாம சொல்றோம் சரியாமா அப்ப கண்டக்டருக்கு இன்சைடுல கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 சோ அப்ப சர்ஃபேஸோடய கண்டக்டருடைய சர்ஃபேஸ்ல என்ன பொட்டன்ஷியல் இருந்ததோ அதேதான் பாத்தீங்க அப்படினாக்கா அந்த கண்டக்டருடைய இன்சைடுலயும் பொட்டன்ஷியல் இருக்கும் சரியாமா அப்போ ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல அந்த கண்டக்டர் இருந்து அப்படினா அது ஈக்கு பொட்டன்ஷியலா இருக்கும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சிக்கிறோம் சரியாமா ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் क्वेश्चनமா நல்லா கிளியரா புரிஞ்சு பார்த்து படிச்சுக்கோங்க சரியா தேங்க் யூ குட்டீஸ்